இன்னைக்குண்டான குட்டி ஸ்டோரி. இறைவனை எப்பவுமே நம்ம வந்து பார்த்துட்டோம்னா கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். பா, யாராவது ரொம்ப தான தர்மம் பண்ணான்னா அவளை வந்து வள்ளல் கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். மனுஷனுக்கு எப்பவுமே நம்ம ஒன்று பண்ணிட்டோம்னா பண்ணினோங்கிற எண்ணம் தோண்டிடுத்துனாலே போதுமா, அந்த பண்ணதுக்கு உண்டான பலன்கள் குறைஞ்சிடும்னு சொல்லுவோம். நீங்கள் கோயிலுக்கு வாரியார் சுவாமிகள் இதுக்கு ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான கதை சொல்லியிருக்கார். ஒரு நபர் என்ன பண்ணுறார், கோயிலுக்கு போகிறார், சுவாமிகிட்ட வேண்டார், சுவாமியே எனக்கு படிப்பு நல்லா ஆகணும். பகவான் ஓகே அப்படியே ஆகட்டும், படிப்புக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்து. அடுத்தது வேலைக்கு உடனே அனுகிரகம் பண்ணுறார். அடுத்தது கல்யாணத்துக்கு உடனே அனுகிரகம் பண்ணுறார். சுவாமி கல்யாணம் ஆகிடுத்து, அதுவும் உன் சந்நிதியிலே ஆகிடுத்து. உடனே குழந்தைக்கு உடனே அனுகிரகம் பண்ணி விடுறார். இப்படி ஒவ்வொன்றா அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கோம். பல கோடி பேர் கேட்குறோம், பல கோடியான மக்களுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதே ஒரு மனிதர் கோயிலில் அன்னதானம் போடுறார். ஒருத்தர் குடு குடுன்னு ஓடி வந்து அப்படி அன்னதானத்தை வாங்குற, வாங்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு, பசி தீரல, பத்து நாளாக பசி. திருப்பியும் அதே லைனில் வந்து நிற்கிறார். உடனே இவருக்கு கோவம் வந்துடுத்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வந்த நீ, எனக்கு திருப்பி வாங்குற, ஐயா பசிக்குது, சும்மா சொல்லாதையா. அவன் என்ன பண்ண போகிறான் அந்த சாப்பாடை வச்சுட்டு. ஆனால் இந்த கோவம் யதார்த்தமாக அவங்ககிட்ட வந்துடுது. கேட்டவர்களே திருப்பி கேட்டால் மனிதனுக்கு மனம் மாறுகிறது. எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது அருளக்கூடியது இறைவன். அதாவது வாரியார் சுவாமி சொல்லுவார், மனிதன் இறைவனாக மாறணும் என்றால் மனிதன் முழுமையான பக்திக்கு தன்னை அர்ப்பணிக்கணும் என்றால் இந்த எண்ணத்தை தாண்டிய ஒரு சிந்தனையில் வரும்பொழுது நிச்சயம் நம்ம மாறுபடுவோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்க. இன்னைக்கு இந்த குட்டி ஸ்டோரி, நம்ம எத்தனையோ பண்ணுறோம், பண்ணதில் எல்லாத்துலேயும் மனசில் வச்சுக்கிறோம், செய்ததை மறந்து விடுங்கள், அது புண்ணியமாக சேரட்டும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான இந்த ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.